நிலாவில் சீக்ரெட் ரூமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறீங்க

மனிதர்கள் சாதாரணமா பார்க்க முடியாத இந்த ஒரு பகுதியில எதுக்கு சீக்ரெட் ரூம் அதுக்குள்ள என்னென்ன இருக்க போகுது உலகம் வந்து அழிவோட விளிம்புல இருந்துச்சுன்னா இந்த சீக்ரெட் ரூம் அதை காப்பாத்தணும்னு சொல்றாங்க சோ இந்த ரகசிய அறைக்குள்ள எல்லா டீடைல்ஸும் இதை பத்தினா ஏ டு டீடைல்ஸ் வந்து இன்னைக்கு எல்லாம் அவங்க கிட்ட சொல்லப் போறேன் பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போனாதான் இந்த மாதிரி ரேரான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் என்னால உங்ககிட்ட டெய்லி பத்து நிமிஷத்துல வந்து சேர்க்க முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா எம்ஜி ஸ்குவாடில் சேர்ந்தாச்சா ஆரம்பிக்கலாமா ஹலோ எவ்ரி நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட் நிலாவில் சீக்ரெட் ரூம் இதை கொஞ்சம் ஓரமாக வைங்க பட் அதுக்கு முன்னாடி நம்மளில் எத்தனை பேருக்கு எர்த்துல இருக்கக்கூடிய சீக்ரெட் ரூம் தெரியும் அதுவும் நார்வேல இருக்குதுங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் நார்வேல ஸ்வால்பாட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் பகுதி இருக்குது இது வந்து ஆர்டிக் சர்க்கிளோட ஒரு பர்டிகுலர் பகுதி நம்ம சவுத் போல்ல வந்து நாங்க அண்டார்டிகான்னு சொல்லுவோம்ல பனி மட்டுமே இருக்கக்கூடிய இடம் அந்த மாதிரி நார்த்ல ஆர்டிக்ங்கிற பகுதி அதுவுமே முழுக்க முழுக்க பயங்கரமான திக் ஐஸ் இருக்கக்கூடிய ஏரியா இதுல ஸ்வால்பாட் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து டூ தௌசண்ட்ஸ்ல இருந்தே ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு எர்த்துல நாளுக்கு நாள் குளோபல் வார்மிங்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்க நிறைய உயிரினங்கள் வந்து அழிஞ்சு போயிட்டு இருக்குது ஏன் நம்மளோட இடத்துலயே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி டைனோசர் இருந்துச்சு இப்போ ஒரு டைனோசர் கிடையாது எல்லாம் இறந்து போயிடுச்சு மமோத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய முடி வச்ச யானைகள் இருந்துச்சு இப்போ நம்ம அதை பாக்குறது கிடையாது இன்னைக்கு நம்மளோட கோவில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள்ல கூட பயங்கரமான அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஒரு காலத்துல இடத்துல வாழ்ந்துச்சா இல்லையாங்கிற விவரம் கூட நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது சோ இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிட்டு இருக்குங்கிற ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன் இருக்கிறப்போ நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் செடிகள் கொடிகள் இதெல்லாம் காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒரு சீக்கிரட்டான வால்ட் ஒரு லாக்கர் ஓகேவா இதை

albard global seed வால்ட் இதோட கோலே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர கோல்டான இடம் கரெக்ட்டா ஸோ பை டிஃபால்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வால்பாட் அப்படிங்கிற ஒரு இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அதுக்கு நிலாவுக்கு போக முடியும் அதனால தான் நான் இவ்வளோ டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸோ இந்த ஸ்வால்பாட் அப்படிங்கிற ஒரு ஏரியா வந்து பயங்கர கோல்டான ஏரியா நான் சொன்ன மாதிரி ஆர்டிக் சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஏரியா இதுல ஒரு மலை பகுதியை எடுத்து அந்த மலைக்குள்ள வந்து அவங்க துளையிட்டு பேசிக்கா போர் பண்ணி உள்ளுக்குள்ள ஒரு பெரிய சீக்ரெட் வால்ட் ஜேம்ஸ் போன் படத்துல காமிக்கிற மாதிரி கட்டி வைக்கிறாங்க அதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த சீட் எல்லாத்தையுமே வந்து பாதுகாப்பா வைக்கப்பட்டு இருக்குது இவங்க இந்த நார்வேவை சூஸ் பண்ணதுக்கு இது மட்டும் காரணம் கிடையாது இது போக நார்வே பார்த்தீங்கன்னா பெருசாக உலகத்தில் இருக்கிற நாடுகளோட சண்டையில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க பாப்புலேஷன் ரொம்ப கம்மி அங்கே இருக்கிற சாயிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டான மண்ணு மலை எல்லாமே கரெக்டாக ஸோ உலகத்தில் ஒருவேளை ஒரு பேர் ஆபத்து ஏற்பட்டால் கூட எல்லாமே அங்கே அடிச்சுட்டு போயிடுச்சு ஒரு பெரிய விண்கல் வந்து விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க எப்படி டைனோசர்லாம் அழிஞ்சிச்சோ வந்து விழுந்தா கூட இந்த விதைகளை வந்து அங்கே இருக்கிற டெம்பரேச்சர் ரொம்ப கோல்டான பகுதி கரெக்டாக ஸோ அது வந்து காப்பாற்றுங்கிறதுக்காக அந்த இடத்த உருவாக்கவே வச்சாங்க ஆனால் இந்த வால்ட்டே என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய ஐஸ் வந்து மெல்ட் ஆக ஆரமிச்சிருச்சு எதுக்குனால குளோபல் வார்மிங்னால ஆர்டிக்லையும் சரி அண்டார்டிக்லையும் சரி உலகத்தோட ரெண்டு பொருள்லேயும் ஐஸ் உரு உருகிட்டு இருக்குது சென்னையில் வரைக்கும் நம்ம வந்து கடலோட மட்டும் உயர்ந்துட்டுருக்குன்னு சொல்கிறோம் கரெக்டாக இது எல்லாமே ஒரு தான் எடுத்து வந்து நம்மளுக்கு தான் கண்ட்ரிஸ் எல்லாம் வேர்ல்டுக்கு ஒரு வேர்ல்டு அவ்வளோதான் ஸோ ஹீட் அதிகமாக அதிகமாக மெல்ட் ஆக இவ்வளவு பாதுகாப்பாக உருவாக்கப்பட்ட சீடு வால்ட்டே வந்து ஃப்ளட் ஆக ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேருக்கு அப்ப எர்த்திலேயே எதுவுமே சேஃபா வைக்கிறது கேடா இல்லைன்னா எங்க தாண்டா வைக்கிறதுங்கிற ஒரு ஐடியா வர ஆரம்பிச்சு அதுக்கு இன்னைக்கு சயின்டிஸ்ட் எல்லாமே ப்ரொபோஸ் பண்ணக்கூடிய ஏரியா தான் மூன் அதுவும் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேரி ஹெகடான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு க்ரையோ பயாலஜிஸ்ட் ஓகேவா ஸோ அவங்க வந்து வாஷிங்டன்ல இருக்காங்க யூஎஸ்ஏல தான் இப்போ இந்த ஐடியாவை ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க நிலாவில் மனிதர்களோட சர்வைவல்காக மட்டும் கிடையாது உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களோட சர்வைவல்காகுமே நம்ம வந்து நிலாவில் ஒரு சீக்ரெட்டான ஒரு வால்ட்டை கட்டி வைக்கணும் லிட்டரலாக இது வந்து அவெஞ்சர்ஸ் படத்துக்குள்ளே என்ட்ராகிற மாதிரி தான் இருக்குது ஸோ நிலாவில் இந்த சீக்ரெட் வால்ட் வந்து கட்டணும் ஏன் நிலா ஏன் மார்ஸில் இருக்க மார்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தண்ணி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அதை பற்றி நம்ம ஒரு செப்பரேட் வீடியோ மேக் பண்ணுவோம் அது உங்களுக்கு ஒருவேளை தேவைப்படுதுன்னா நீங்கள் கீழே வந்து மார்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ மேக் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் கமெண்ட்ஸ் வி கெட் ஹியர் நம்மளோட ஃபியூச்சரை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் வாய்க்குள்ளே இருக்கிற பல்ல கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையானது

அண்ட் சின்ஸ் இட்ஸ் ரிமூவபிள் சாப்பிட்றப்போ எதுவும் சிக்காது முதல்ல போடுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லான ப்ராசஸ்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பட் வந்து ஆக்சுவலாக ஒரு ரொம்ப இன்விசிபிள் ப்ராசஸ் கூட ஏன்னா அது பார்க்கறதுக்கு லிட்டராக இன்விசி இருக்கும் அண்ட் பெயின்லெஸ் ப்ராசஸ் ஜஸ்ட் இன் சிக்ஸ் டு டென் மந்த்ஸ் விசிபிள் ரிசல்ட் கிடைக்கும் டூர் சியோட வெப்சைட் போய் ஒரு புக்கிங் கிரியேட் பண்ணிட்டோம் நம்ம வீட்டுக்கே வந்து டென்டிஸ்ட் ஒரு ப்ராப்பர் த்ரீ டி டீத் ஸ்கேன் எடுத்துருவாங்க அண்ட் இன் ஃபோர் டேஸ் வந்து டெலிவரியும் வந்து கொடுத்துருவாங்க இதில் ஹண்ட்ரட் பிளஸ் டென்டிஸ்ட் வந்து சப்போர்ட்டுக்கு அவைலபிளா இருக்காங்க டு ஃபோர் பார்ட் செவன் செவன் இது வரைக்கும் த்ரீ லேக் பீப்புள் வந்து டூ ரிசல்ட் பார்த்துருக்காங்க நீங்க டூ யூஸ் பண்ணணும் நினைச்சிங்கன்னா இன்னைக்கு அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது மார்ஸ்ல வந்து தண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க நிலாவில் வந்து அட்மாஸ்பியரே கிடையாது அங்க போய் நம்ம எதுக்கு இதை போய் வைக்கணுங்கிற கேள்விங்க உங்களுக்கு இருக்கும் என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா நிலா வந்து நம்ம கிட்ட இருந்து த்ரீ பாயிண்ட் லேக் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது விச் இஸ் அட் டிரான்ஸ்போர்டபிள் டிஸ்டன்ஸ் நம்ம போயிட்டு வரக்கூடிய தினம் மார்ஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி லேக் கிலோமீட்டர் தள்ளி இருக்குது த்ரீ பாயிண்ட் எயிட் லேக் எங்க இருக்குன்னு யோசிச்சு பாருங்க டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி லேக் கிலோமீட்டர் எவ்வளவு தள்ளி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஸோ வந்து நிலாவுக்கு போறது ஈஸியான ஆப்ஷன் இது எப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து மதுரா போறதுக்கும் சென்னையிலேருந்து மேட்ரிட் போகிறதுக்கும் ஸ்பெயின் போகிறதுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் இருக்குல்ல அதுதான் எர்த்துலேருந்து நிலாவுக்கு போகிறதுக்கும் எர்த்துலேருந்து மார்ஸுக்கு போகிற தூரமும் ஓகேவா அது ரொம்ப தள்ளி இருக்குது அது பயங்கரமான ஒரு சிஸ்டம்லாம் இருக்கலாம் அட்மாஸ்பியர்லாம் இருக்கலாம் தண்ணியெல்லாம் இருக்கலாம் பட் அங்கே போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது இப்போதைக்கு நம்ம நிலாவில் போய் உட்காந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா அப்படிங்கிற ஒரு இடத்த சூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ மேரி ஹகடான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிலாவோட சவுத் போல் இருக்குல்ல சவுத் போல் வந்து சூரிய வெளிச்சம் படாத பகுதிகள் நிறைய இருக்குது இன்ஃபேக்ட் இந்த இடத்துல நீர் இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சது கூட இந்தியா தான் இந்த இடத்துல வந்து பயங்கர சில்னஸ் இருக்குது நீர்நிலைகள் கூட இருக்குதுன்னு சொல்றப்போ நிலாவில் நம்ம வந்து தோன்றணும்னா ஃபீட் சில ஃபீட் உள்ளக்குள்ள தோண்டி முடிச்சோன்னா அடிகள் தான் ஒரு மனுஷனோட ஹைட் லென்த் தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் அடிகள் நம்ம உள்ளுக்குள்ளே டூ த்ரீ ஃபீட் மட்டுமே உள்ள தோண்டினா கூட ஹாஃப் அ ஹ ஹ ஹியூமன் தான் தோண்டி உள்ளுக்குள்ள நம்ம பார்த்தோம்னா அங்கே டெம்பரேச்சர் வந்து பயங்கர கம்மியா இருக்கும் நிலாவை நம்ம சந்திராயன் அப்பமே நம்ம ஒன்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் டேஸ் வந்து நாள் கணக்கில் இருக்கும் சூரிய வெளிச்சம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் பயங்கர ஹாட்டா இருக்கும் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸா சம்திங் எம் நாட் ஷியர் எக்ஸாக்ட்லி சாரி ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ் ஐ திங்க் ஃபிஃப்டி சோ ஒரு ரொம்ப ஹையான டெம்பரேச்சர் இருக்கும் நைட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பயங்கர கோல்டாயிடும் ஸோ இந்த நைட்டு பகுதி கோல்டாகவும் மீறி மற்ற நிலாவில் வந்து வெளிச்சம் வந்துடும் கரெக்ட் ஆனால் நிலாவோட சவுத் போலில் பகலே கிடையாது ராத்திரி மட்டும்தான் முழுக்க முழுக்க இருட்டு மட்டும்தான் ஸோ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் தோண்டி உள்ளுக்குள்ள வச்சிட்டோம்னா அது அடுத்த நூறு இல்லை ஆயிரம் இல்லை பல மில்லியன் வருஷங்களுக்கு அதுக்குள்ள நம்ம இப்போ வைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே பத்திரமா இருக்கும் அதுக்கு ரொம்ப பேசிக்கான ரீசன் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய உயிரினங்கள் உலகத்தில் அழிஞ்சு போயிட்டே இருக்குது அண்ட் இதே மாதிரி இன்கிரீஸ் ஆயிட்டு இருந்துச்சுன்னா குளோபல் வார்மிங்லாம் இன்கிரீஸ் ஆயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம மரங்கள் அழிக்கிறதா இருக்கட்டும் காடுகள் அழிக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே கண்டினியூ ஆகிட்டு போயிட்டு இருந்துச்சுன்னா டூ ரொம்ப வருஷம்லாம் இல்லை இன்னும் ஒரு எழுபது எண்பது வருஷத்தில் வந்து ஹியூமன்ஸ் வந்து ஏகப்பட்ட உயிரினங்களை வந்து இடத்துல இருந்து அழிச்சிருவோம் அது எல்லாமே வந்து எக்ஸ்டிங்ட் ஆயிடும் என்டேஞ்சர் இல்ல என்டேஞ்சர்ங்கிறது அழிய போவை எக்ஸ்டிங்ங்கிறது அழிஞ்சிரும் காணாமலே போய்டும் அந்த மொத்த உயிரினமே அழிச்சிருவோமா சோ இது எல்லாத்தையுமே பாதுகாக்கிறதுக்கு நாட் ஜஸ்ட் விதைகளை மட்டும் இல்ல உயிரினங்களையே நம்ம பாதுகாக்கிறதுக்கு ஏன் ஹியூமன்ஸே ஒருவேளை இறந்து போனா கூட மறுபடியும் ஹியூமன்ஸை உருவாக்குறதுக்கு தேவையான செல்ஸ் கூட அங்க போய் வைக்கலாம் அது எப்படி முடியும் தானே கேக்குறீங்க நீங்கள் வந்து இவங்க ப்ரொப்போஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம நிலாவில் போய் வச்சோன்னா எர்த்தோட ஃபியூச்சரை பாதுகாக்கலாம்னு சொல்கிறாங்க அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோ பிளாஸ்ட் செல் ஸோ டாக்டர்ஸ் நிறைய பேர் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நீங்களே கமெண்ட் செக்ஷனில் என்னோட பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச புரிஞ்ச ஒரு பர்டிகுலர் விஷயத்தை சொல்கிறேன் இந்த ஃபைப்ரோ பிளாஸ்ட் செல் அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்டெம் செல்லாக கன்வெர்ட் பண்ணலாமா இதை ஸ்டெம் செல்லாக நம்ம கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம உடம்புல எதுக்கு தேவையான செல்லாகவுமே வந்து நம்ம உருவாக்கிடலாமா ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட்டுக்கு தேவையான செல்ஸ் இதுலேருந்து உருவாக்கலாம் பிரெயினுக்கு தேவையான செல்ஸ் உருவாக்கலாம் அண்ட் ஃபைப்ரோ பிளாஸ்ட்ங்கிற செல் பை டிஃபால்ட்டே நம்ம உடம்புல எல்லாம் இருக்கும் இது பை டிஃபால்ட்டே பார்த்தீங்கன்னா காயம் ஏற்பட்டுச்சுன்னா அதை ஹீல் பண்றதுக்கு இதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஃபைப்ரோ பிளாஸ்ட் செல்லுங்கிறத வந்து பயங்கரமாக நம்ம வந்து கோல்டு டெம்பரேச்சரில் உயிரோட இருக்கிறப்ப அங்கே போய் ஸ்டோர் பண்ணோம்னா பல மில்லியன் வருஷம் கழிச்சு கூட இதை வச்சு மொத்த உயிரினங்களே மனிதர்களை பேசிக்காக க்ளோன் பண்ணலாம் மனிதர்கள் மாதிரியே மனிதர்கள் நீங்கள் நானும் நம்மளோட வம்சாவளி எல்லாமே அழிஞ்சு போனால் கூட ஏன் நம்மளே அழிஞ்சு போனால் கூட இந்த செல்லை வச்சுக்கிட்டு நம்ம மொத்த மனித இனத்தையே உருவாக்குறதுக்கு ஒரு விதையாக கன்சிடர் பண்ணலாம்னு ஃபை ப்ரோ பிளாஸ்ட் செல்ல வந்து நிலாவில் போய் ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலினேட்டர்ஸ் செடிகளுக்குள்ள வந்து பூ பூக்கணும் பழம் வரணும் விவசாயம் பண்ணணும் இது எல்லாத்துக்கும் தேவை வந்து பாலினேட்டர்ஸ் விச் இஸ் பி கரெக்ட்டாக தேனிகள் சோ இந்த மாதிரி தேனிகளை வந்து அங்க போய் வைக்கணும் தேனிகளையுமே நம்ம பராமரிக்கணும் தேனியோட செல்ஸ் பாலினேட்டர் செல்ஸ் இருக்குல்ல அதுவுமே வந்து அங்க வைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க சோ தட் அடுத்து மனிதர்களை உருவாக்கிடலாம் அடுத்து இங்க இருக்கக்கூடிய விவசாயத்தை உருவாக்குறது முக்கியமான விஷயம்னு சொல்றாங்க அண்ட் மூணாவது என்ன பாத்தீங்கன்னா கோரல் ரீஃப் கோரல் ரீஃப் கடலுக்கு உயிர் கொடுக்கறது கோரல்ஸ் தான் அந்த உள்ள பவளப்பாறைகள்னு சொல்லுவோம்ல இந்த பவளப்பாறைகள் தான் வந்து இன்னைக்கு உலகத்திலேயே ரொம்ப அதிகமாக அழிஞ்சு போயிட்டு இருக்கிறது பிகாஸ் ஆஃப் ஹீட் இந்த ஹீட்னால வந்து பவளப்பாறைகள் ஏக்கர் கணக்கில் உலகத்திலேருந்து காணாம போயிட்டு இருக்குது மனிதர்கள் மீன்கள் வந்து பயங்கரமா என்கரோஜ் பண்ணிட்டு இருக்கு இதனால கடல் தன்னோட தன்மையவே இழந்துட்டு இருக்கு நிறைய இடத்துல பேசிட்டு இருக்காங்க மீன்கள் முட்டையிடுறது கம்மியாயிட்டு இருக்குது சோ இதெல்லாமே நடந்துட்டு இருக்கப்போ நம்ம இதையும் பாதுகாக்கணும் கோரல் ரீஃபோட செல்ஸுமே வந்து அங்க வைக்கப்படும் சொல்றாங்க சோ இந்த மூணு விஷயமும் ரொம்ப பேசிக் இது போக நம்ம அடிஷனலா தேவையா எவ்வளவு வைக்க முடியுமோ எல்லாத்தையும் வச்சிடலாம் இது எல்லாத்தையுமே ஒரு சீக்ரெட் வால்ட் அவ்வளவு ஈஸியா இல்ல கேப்டன் அமெரிக்கா படத்துல காமிக்கிற மாதிரி பனிக்குள்ள உள்ள கேப்டன் அமெரிக்காவை ஃப்ரீஸ் பண்ணி வச்ச மாதிரி இங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம நிலாவோட சவுத் போல உள்ள ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டோம்னா பல ஆயிரம் வருஷம் கழிச்சு பல மில்லியன் வருஷம் கழிச்சு ஆனா பத்து வருஷம் கழிச்சு கூட எர்த் அழிஞ்சு போச்சுனால் ஒருவேளை ஃபியூச்சரில் ஏலியன்ஸோ இல்லை நம்மளோட சந்தாதியினரோ அதாவது ஒன்று ரெண்டு பேர் மிஸ் ஆனாங்கன்னா இந்த வேர்ல்ட் அவங்க ஆக்சஸ் பண்ண முடிந்தால் எர்த் இன்னைக்கு எப்படி இருக்கோ அட்லீஸ்ட் அதை நோக்கி நம்ம மறுபடியும் நம்ம ரேஸையே மறுபடியும் உயிர்ப்பிக்க முடியும் இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பு எப்போனாலும் என்னனாலும் நடக்கலாம் யாருமே தான் டைனோசர் வந்து மொத்தமாக அழிஞ்சு போச்சு நம்ம அதை விட சயின்டிபிக்கலா அட்வான்ஸ்டா இருக்கும் அதெல்லாம் சரி பட் ஒருவேளை ஏதாவது ஆச்சுனாலும் இந்த ஒரு பர்டிகுலர் வால்ட் ரொம்ப முக்கியம் இந்த வால்ட்டு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேரி ஹகடோன் சொல்லியிருக்காங்க இது அங்கே வைக்கப்படும் அண்ட் உங்களுக்கு நான் ஒரு தெளிவுபடுத்திடுறேன் இது வந்து பேசிக் ஸ்டெப்ஸ்ல தான் இருக்கும் இனிமேல் இது வந்து ஸ்கெட்சு இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை மேப்பாக மாற்றி அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து ஸ்கெட்சு போட்டு நம்ம அங்கே போகணும் அண்ட் இட்ஸ் நாட் அ ஃபார் ஆஃப் ட்ரீம் ஆனஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் யூஎஸ் வந்து பெர்மனென்ட்டாக மூணில் ஒரு பேஸ் உருவாக்கணும் பெர்மனென்ட்டாக மூணில் வாழ ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க இவங்களோட பிளான் மேன் பார்த்தீங்கன்னா மேரி ஹகடனும் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே வந்து இதை செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மனிதர்கள் அங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை ரோபோட்ஸ் அந்த வேலையை பார்த்துக்கும் சூரிய வெளிச்சத்தில் அது சார்ஜ் எடுத்துக்கிட்டு மறுபடியும் சவுத் போலுக்கு போய் அதுவே வந்து இந்த மெயின்டெனன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கும் மனிதர்கள் இறந்தால் கூட ரோபோட்ஸ் வந்து மறுபடியும் இவங்களை உருவாக்குறதுக்கு நம்ம கோடிங்லாம் ப்ராப்பராக வச்சுனா அதுவே கூட பண்ண வாய்ப்பு இருக்குது சி அதெல்லாம் ரொம்ப ஃபியூச்சர்ஸ்டிங்கான விஷயம் முதல்ல இதெல்லாம் பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கு இது ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்னு சொல்றாங்க எனக்கு பன்னா ஒரு விஷயம் தோணுச்சு ஒருவேளை உங்களால ஒரு விஷயத்தை இந்த வால்ட் நிலாவில் இருக்கக்கூடிய வால்ட்ல சேவ் பண்ண முடியும்னு உங்ககிட்ட சொன்னாங்க நாள் ஹைப்போதெட்டிக்கலி நீங்க உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை அங்கே வைக்க முடியும்னு சொன்னாங்கன்னா எதை வைப்பீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கரெக்டா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார் இந்த கொஸ்டின் நீங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்களா உங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு முடியிறப்போ அந்த கேள்வியை நீங்க மறுபடியும் கேளுங்க நீ உன் வாழ்க்கையில இருந்து ஒரு விஷயத்தை கொண்டு போய் நிலாவில பல மில்லியன் வருஷங்களுக்கு பாதுகாக்க முடியும் அதுக்கப்புறம் வரக்கூடிய மக்களுக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்னவா இருக்குங்கிறத கேளுங்க நாளைக்கு உங்களை ஒரு வீடியோல பாக்குறேன் மதன் கௌரி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ இந்த மாதிரி எக்ஸைட்டிங் டாபிக் உங்ககிட்ட டெய்லி பேச முடியும் பாய் சேர் சிம்ஜிஸ் அண்ட் புக் ஃப்ரீ டீச் கேன் அண்ட் டாக்டர் கன்சல்டேஷன் ஃப்ரம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பார்க்க மறந்துடாதீங்க